சித்த அமிர்த நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயப்பிரகாஷின் பண்டைய யோகம் என்கின்ற தலைப்பில் இன்று பல யோகக்கலைகளை, பல உயிர்களை பற்றிய ஞானங்களையும், அவருடைய பயணங்களை பற்றியும் பல சிந்தனைகளை இதுவரை சிந்தனை செய்தோம். இப்பொழுது நாம் மேற்கொள்வது என்னவென்று பார்த்தோமானால், சரி, இந்த யோக கலைகளும் மற்ற அனைத்து விஷயங்களையும் உணர்ந்தாகிவிட்டன, இனி தான் வந்து இனி நேரடியாக யோகத்தை பெறுவது, ஞானத்தை பெறுவது, முக்தியை அடைவது என்று செல்வோமானால் அது சாத்தியமா என்று பார்த்தோ, அது அவ்வளோ எளிதாக இல்லை. ஆகவே மனிதர்கள் வந்து யோகம் என்பது மிகவும் கஷ்டமானது, இயல்பான வாழ்க்கையை வாழ்வோம், அதுக்கு ஒரு வயது வரட்டும், இப்போ தேவையா என்று அது மலைத்து கொள்வது, இன்னும் சுகமான ஒரு வாழ்க்கையை தேடிப்போவது என்று அதில் தான் லைப்பார்கள். ஒரு நல்ல விஷயத்தை, யோகத்தை பற்றி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனமானது மிகவும் குறைவு. இந்த லோகாவிய விஷயங்களில் இப்பொழுது சுலபமாக பணம் சம்பாதிப்பது எப்படி, எளிதாக பங்களா வாங்குவது எப்படி, கார் வாங்குவது எப்படி, சுகமான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று ஒரு தலைப்பில் ஒரு சூட்சுமங்களை, ஒரு நுட்பமாக அதை கூட ஒரு சிலர் வந்து யோக கலையில் சொல்ற, பணம் சம்பாதிப்பது எப்படி, மகிழ்வாக இருப்பது எப்படி என்று அதில் கூட சில யோக கலைகளை கொண்டு வந்து சிலர் விரிவாக சொல்வார்கள். அதற்கு இன்று மக்கள் கூட்டம் பெரிதாக இருக்கும். சரி, பக்தி என்று பார்த்தோமானால் அங்கு உண்மையான பக்தி என்ற ஒரு நோக்கில் உள்ளே போகிறார்களா என்று பார்த்தோமானால் அங்கும் ஒரு ஆடம்பரமான ஒரு பக்தியாக வெளிப்பாடு தோன்றுகின்றன. அந்த இறை சன்னிதானத்துக்கு போகும்போது கூட நாம் இதுக்கான முன்பணம், அது கட்டணம் செலுத்தினால் சற்று அருகாமையில் சென்று பார்ப்பது என்றும், கோயிலுக்கு செல்லும்போது தன்னுடைய அந்த உண்மையான அந்த பக்தி நிலையை தாண்டின ஒரு ஆடம்பரத்தை காட்டுவது என்கின்ற ஒரு கோட்பாட்டில். ஆக அந்த அடிப்படை நோக்கம் என்பது இறைநிலை உணரணும் என்கின்ற அந்த உணர்வு 100 விழுக்காடும் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த புற செயல்பாடுகளோ புற வேஷங்களோ கூட எது கூட நமக்கு ஒரு உசித்தமாகாது, அதாவது ஒரு ஈர்ப்பு இருக்காது. அவ்வாறாக பார்க்கும்போது நாம் அனைத்தும் அவ்வாறாக செய்துவிட்டு, ஆனால் நான் யோகத்திற்கு போக வேண்டும், அதற்காக நான் முயற்சி செய்கிறேன், அதற்காக நான் சில கலைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றேன், இப்போது உடலை நான் ரொம்ப சிறப்பாக வச்சுக்கிறதுக்காக நான் யோகாசனம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று பல விஷயங்களில் பலர் சொல்வார்கள். யோகத்துக்கு, தியானத்திற்கு போவதற்கு நான் இந்த இவரிடம் போய் நான் உபதேசம் பெற்று நான் இந்த பயிற்சியை இவ்வளோ இத்தனை படிகள் படித்து மேலேறி வந்திருக்கிறேன், நான் ஒரு யோக நிலையை அடைகின்றேன், அடையப் போகின்றேன் என்று ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு சமுதாயத்தில் பார்க்கின்றோம். ஒரு சம்பவம் எப்பொழுதோ திரைப்படத்தில் பார்த்த ஒன்று, சாப்பிடும்போது நம் மடியில் வந்து ஒரு துண்டை வைத்து கொண்டு சாப்பிடுவது தான் அதுதான் சரியான முறை. ஏனென்றால் நாம் சாப்பிடும்போது அது சிந்திவிட்டால் அது அந்த துண்டில் விழுகும் அல்லவா, அதுக்கு நம்முடைய முறையை, சாப்பாடு முறையை வந்து ஒரு துண்டை வந்து மடியில் போட்டுக்கொண்டு அப்பொழுது தான் சாப்பிட வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு பெண் பதில் கொடுக்கிறார், நான் சிந்தாமலே சாப்பிட்டு விட்டால் என்று கேட்டவுடனே அவர் சொன்னவருக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. ஆக மனிதர்கள் பல சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் வச்சிருக்கிறாங்க, நம்ம யாருன்னு உணர்ந்துட்டால் எதுக்கு தேவை சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம்னு சொல்லி, நாம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தால் எப்போ நமக்குள்ளே நம்ம சிந்தனை செய்ய முடியும், கடவுள் எங்கே இருக்கிறாரு, எங்கே வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரா அவர் போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு, இல்லை யோகம் அந்த வழி ஏனிப்படியா அந்த பாதையில் ஏறி போகிறதுக்கு. இப்படித்தான் மனிதர்கள் வந்து வெளியிலேயே சிந்தனை செய்து கொண்டு இருக்கும்போது என்ன தோணும், எவ்வளோதான் தேடினாலும் ஒன்றுமே கிடைக்காது. கடைசியில் இதெல்லாம் நான் படித்து வச்சுருக்கிறேன், இந்த பயிற்சியெலாம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இன்றைக்கி சமுதாயத்தில் பார்க்க முடியுது. அதிலும் பார்த்தா இன்றைக்கி
ஒரு யோகக்கலை, அது தியானம், அதற்கு இத்தனை பயிற்சி முறைகளாம், அது இத்தனை படித்தளங்களாம், அதற்கு ஒரு கிரேடாம், அதுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு பெயர்கள் அது வைத்து அங்கு போகும்போது பார்த்தோமானால் அந்த பயிற்சிக்கு அது ஒரு பெரிய ஒரு பேஜ், அதுக்கு ஒரு என்ன சொல்றது டிகிரி மாதிரி ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று அதற்கு செல்வதற்கு அவர்கள் கட்டணம் வேறு கொடுப்பார்கள். ஒரு எளிதான கட்டணம், குறைந்த கட்டணம்லாம் இல்லை. அப்படிலாம் போட்டால் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு குறைந்த கட்டணத்தில் ஒரு சிறந்த உயிர் பயிற்சியை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி சொன்னால் யாரும் போக மாட்டாங்க. அது கேலியாக நினைப்பாங்க, ஏன்னா உயிர் என்ன இங்கே மளிகை கடையில் விற்கிதா என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் ஒரு 10,000, 20,000, 30,000, ஒரு 60,000, இதில் வந்து 3 நாள் இல்லை 5 நாளில் உங்களுக்கு இந்த கோர்ஸ், இந்த வகுப்பு முடிச்சு தர்றோம். நீங்கள் பாருங்கள், இறைவன் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். நீங்கள் பார்த்து எப்போ வேணாலும், இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 பேர் சேர்ந்தால் இறைவனவே நீங்கள் வந்து வேலைக்கு வந்துடும். அந்த மாதிரிலாம் வந்து பல பயிற்சிகளை சொல்கிறாங்க, அதையும் நம்பி போகிறாங்க. இவ்வாறான இந்த உயிர் பயிற்சிகளை, ஜீவ பயிற்சிகளை பற்றி சொல்லித்தருவதற்கு 1,000,000,000 கட்டணங்களையும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொய்யான குருமார்கள், ஒரு ஏமாந்த மக்கள் என்று பல இடங்களில் பார்க்கின்றோம். உண்மையான கலை, ஜீவக்கலை என்று பார்த்தால் அது ஜீவன் என்றது யார், எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்றுதான். அந்த ஜீவனை அவர்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கின்றான். அந்த ஜீவன் எது என்று அவர்கள்ட்டே நம்ம நான் உணர்ந்துட்டேன்ப்பா, நீ பார், இதுதான் உன்னுடைய ஜீவன், உன்கிட்ட இருக்குது, அதை இவ்வாறாக பார் என்று சொல்கிறார்கள். அவ்வாறாக பார்க்கும்போது எதுக்கு கட்டணம், ₹1 கூட பணம் இல்லாமல் உண்மையான ஜீவ கலையை சொல்லித்தருதுன்னா அதுதான் வந்து உண்மையான ஒரு ஞானம், யோகம், இறைவனை உறுதியாக அடைய முடியும், இறைநிலையை அடைய முடியும். அது இறைவனுக்கு சமம், ஆதிக்கு சமம், சம ஆதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்றைய உலகத்தில் வந்து அவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்டமைப்புகளில் பிரசித்தி பெற்ற ஒன்று தான் சித்த யோகம் என்கின்று சொல்லக்கூடியது. அந்த சித்த யோகத்தை பற்றிய ஒரு பதிவுகள் வரும்போது அதை தெளிவுற பார்ப்போம் நேயர்களே. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நாம் நம்மளுடைய மனம் அடங்கவில்லை என்றோ அல்லது இறைவனை நான் உணர வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது போது நாம் புறத்தில் இருந்து கொண்டு எப்படி அகத்தில் நம்ம உணர முடியும்? புற வாழ்க்கை என்கின்றது ஒரு கட்டமைப்பு, அது சட்டத்திட்டங்கள். அதில் சுகபோகங்களுக்காக அவரவர் அவர்களே சிக்கிக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. அவராக சிக்கி கொண்டு விட்டு ஒரே நாளில் நான் வந்து இந்த 60,000 ரூபாய் கொடுத்து அந்த பயிற்சியை எடுத்தேன், இனி நான் இறைவன் பக்கத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஞானி யோகி என்று தனக்கு ஒரு வேஷ அமைப்பை உருவாக்கி கொள்வார்கள். இயல்பான நிலை என்று ஒன்று இல்லாமல் ஒரு வேஷ நிலையை போட்டுக்கொள்வார்கள். ஏன் நன்னண்டா அவர் அந்த இதில் உயர்ந்து விட்டார்கள் என்று. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லப்போனால், உதாரணத்துக்கு தான், எல்லாரும் வேஷதாரிகள் தான், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த பிராணாயாமத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பெல்ட்டு போட்டுக்குவாங்க. இந்த கராத்தே இதெல்லாம் படிக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருப்பு கலர், சிவப்பு கலர் பெல்ட்டுன்னு கொடுக்குற மாதிரி நான் யோகத்தை, வேதத்தை தெரிந்து கொண்டேன் என்று ஒரு கயிறு எடுத்து கழுத்தில் மாட்டிக்குவாங்க. கேட்டால் அது அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம், அதில் உயர்ந்தவர் மிகுந்தவர்கள், இவர்கள் அதில் தேர்ந்தவர்கள், அப்படி பண்டித்துவமானவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு கயிறை தூக்கி கழுத்தில் கூர்க்க போட்டுக்குவாங்க. இது போன்று பல வேடங்கள், தனக்கு நெற்றியில் விடுவதும் அட்டை கொட்டை என்று பல நம் இயல்பான தோற்றத்துக்கு மேலான பல வேஷதாரிகள் என்று, அதனால் நாம் இறைவனை அடைந்து விடுமா என்று. இது புறத்தில் தானே இருக்கின்றது, நான் அதை வைத்து தவறாக சொல்வதாக எண்ணக்கூடாது. உணர சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அதை உணர்ந்த சித்த பெருமக்கள், ஞானிகள், யோகிகள் சொல்லக்கூடிய சொல்லிய ஒரு கூற்றைத்தான் இன்று நான் உணர்ந்து அதை ஏற்று அது உண்மை என்று அதற்குள்
என் உயிராக்கி அதை நான் இங்கு பிரயோகிக்கிறேன். இல்லையா, ஏதோ நான் சொல்கின்றேன், யாரையோ சொல்கின்றேன் என்று எண்ணக்கூடாது. அவராக பார்க்கும்போது அந்த புற உலகிலிருந்து விடுபட்டால் தானே நாம் அக வாழ்க்கைக்கு போக முடியும். நீங்கள் பல காலங்கள் முயற்சி செய்து, அதாவது உண்மையாகவே நான் இனி வந்து அந்த யோகத்தை நான் செய்கிறேன் என்று முயற்சி செய்தாலும் கூட அவ்வளவு எளிதாக அடைய முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், மனம் ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் நம்முடைய குணாதிசயத்தை அது முழு வடிவமாக வைத்து கொண்டுள்ளன. நாம் தனி மனிதன் அல்ல, தோற்றத்தில் ஒரு தனி மனிதனாக பல கோடி 36,000 கோடி உயிரணுக்கள் என்பது சராசரியாக ஒரு மனிதனுடைய ஒரு உருவத் தோற்றத்திற்கு உண்டான அளவீடு என்று சொல்கிறார்கள். அந்த 10,000 உயிரணுக்களுடைய காந்தத்தினால் தொகுக்கப்பட்ட ஒரு உருவமைப்பு, இதுதான் மனிதன். அந்த காந்தத்தை பிரித்து விட்டால் இந்த உயிர்கள் அணுக்கள் ஒவ்வொன்றும் 36,000 கோடி உயிரணுக்களும் தனித்தனியாக போய் நின்று காட்டும். அப்பொழுது மனிதன் எங்கே காணோம்? மனிதன் அங்கே இல்லை. அப்போ அதனை தொகுத்து வச்சிருக்கிறது காந்தம். அந்த காந்தம் எதில் எதனால் தொகுக்கப்படுது? மனம், மனிதனுடைய மனம். மனம் எவ்வாறாக இருக்கின்றதோ அவ்வாறாகவே இந்த காந்தம் இந்த உயிரணுக்களை கோர்த்து தொகுத்து வைக்கின்றன. இதுதான். அப்போ அந்த மனமானது தான் ஒரு பொழுது ஒரே கணத்தில் நான் இங்கிருந்து விடுபடுகிறேன் என்று வெளியேறிவிட்டாலும் இந்த 36,000 கோடி உயிர் அணுக்களும் ஒவ்வொன்றும் அந்த குணாதிசயத்தில் ஏற்கனவே இருக்கின்றன. அது விடாது. அவ்வாறாக பார்க்கும்போது அவைகளிலிருந்து விடுபடுவதற்குத்தான் யோகா கலைகளை கற்ற பிறகும் பல காலங்கள் பயிற்சி செய்து பல துன்பங்களை அடைந்து கஷ்டப்பட்டு அதை தாண்டி செல்வது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை இன்று சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது என்று பார்த்தோமானால், மனம் ஒரு நிமிடம் உணர்ந்து விடலாம், அந்த கட்டமைப்பு அந்த ஒவ்வொரு உயிரணுக்கும் உணரணும், அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மனம், அந்த மனம் வந்து நாம் புறத்தில் இருக்கக்கூடிய இதிலிருந்து முழுமையாக விடுபட்டால்தான் இந்த ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் நம்ம உத்தரவிட முடியும், நான் இனிமேல் இவ்வாறானவன் அப்படின்னு. அந்த புறநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் நம்ம விளக்கணும், அது பொய் அது பொய் என்று அதை துறந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடிப்படையாக என்ன செய்யணும்? நான் இன்னார், எங்கள் அம்மா இவர், அப்பா இவர், என்னுடைய பெயர் இது, இந்த சமுதாயத்தில் இவ்வாறாக இருக்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், எல்லாமே பொய், இதுவே பொய்ங்கிறப்ப அப்புறம் மதங்கள், அதுக்குள்ளார பல ஜாதிகள், அதுக்குள்ளார பல சிறு சிறு அமைப்புகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சடங்கு, சம்பிரதாயம், சாஸ்திரம், அதுக்கு ஒரு நிபுணர், அதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பயம். அது செய்யலைன்னா ஆஹா முடிஞ்சிச்சு, இவ்வாறான மக்கள் தான் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. ஆக ஒரு வசதியிலையோ ஒரு அதிகாரத்திலையோ இல்லை கல்வியிலேயோ இல்லை மற்ற வேறு எந்த கலைத்துறையிலையோ உச்சியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒரு உடல் நோயின்னு சொல்லி சொன்னோடனே அங்கே ஒரு பயம் உண்டாகுது. அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடர் என்று சொன்னாலே ஒரு பயம் உண்டாகுது. உடனே அந்த அதற்கான நிபுணர்களை போய் அணுகி என்னை எப்படியாவது இதில் வந்து விடுவிக்கணும், அதுக்கு நிவாரணம் என்ன கேட்குறாங்க. உடனே அவர் ஒரு பரிகாரம் சொல்வார், இது இவ்வாறாக இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அந்த கோள் அமைப்பு இப்படி இருக்குது, இந்த வால் அமைப்பு இப்படி இருக்குது, இந்த அமைப்புலாம் இப்படி இருக்கும்போது உடனே நீ இப்படி தான் இருக்கும், நீ உடனே இதெல்லாம் நீ மாற்றணும்,
இதை மாற்றணும், இந்த பரிகாரம்லாம் பண்ணால் அந்த கோலை வந்து நகர்த்தி வச்சிடலாம். இப்போ நவகிரகங்கள் இங்கங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கிரகத்தையும் நீ அங்கே நின்றுக்கோ நீ இங்கே நின்றுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம மாற்றி வச்சுட்டாக்க நம்ம வந்து நல்ல வசதியாக இருக்கலாம், நம்ம தேவைகளை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. இவங்களும் வந்துட்டு சரி அந்த கோள்களை தள்ளுறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு அந்த பரிகாரத்தை செய்வாங்க. ஏன்னா சில சட்ட நிபுணர்கள் இதை பரிகாரங்கள் தெரிஞ்சவங்க கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும் அந்த கோள்கள் வந்து அதோட அமைப்புகள் இப்படி தான் இருக்குது, ஜாதகத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது புற உலகம் என்பது பொய், அவ்வளோதான். அதில் நீ வந்து எதை வேணாலும் சொல்லிக்கலாம், நீ அங்கேருந்து விடுபட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். நீ வந்து அதை செய்கிறவங்க சொல்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு பழித்தோ அல்லது பொய் என்று அது அவர்களுடைய உலகத்துக்குள்ள அந்த புற உலகத்துக்குள்ளற அவர்கள் ஏற்றுக்கொள்வது, அவ்வளோதான் விஷயமே ஒழிய. ஆனால் அக உலகம் என்கின்றது அது இல்லை. அப்போ நீ அதை வச்சுக்கிட்டே அதே கையில் வச்சுக்கிட்டே நான் வந்து அகத்துக்குள்ளே போகணும்னா எப்படி போக முடியாது. இது நுண்ணிய வாசல், சன்மார்க்கம் என்று சொல்வார், சன்னமான அந்த வாசல். அந்த வாசலுக்குள்ளற நீ ஜீவனை சிவனை நுண்ணிய அந்த ஒரு துகளாக, துகள் கூட அல்ல, அது ஒரு வஸ்து இல்லை, ஒரு அந்த சன்னமான துவாரத்துக்குள்ளே நீ போகணும்னா ஒரு காந்த ஆற்றல் மெல்ல அந்த லேசாக பட்ட மாதிரி உள்ள நுழையணும். அப்போ உங்ககிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. நீ ஒரு சின்ன நீ உடையெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு நிறைய சாமான்களை தூக்கிட்டு அந்த சன்னமான வாசலுக்குள்ளே போக முடியுமா? கஷ்டம். உயிர் அது காந்தமாக, அது மட்டுமே உள்ளே அனுமதி என்று ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, நீ எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ நீ இத்தனை பேஜுகளையும் குத்திக்கிட்டு இவ்வளவு இதையும் போர்த்திக்கிட்டு நீ அங்கே உள்ளே போக முடியாதுல்லவா? அவ்வாறாக பார்க்கும்போது இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பொய். இந்த இதற்கான உண்டான விளக்கத்தை தான் சித்த யோகத்தில் தெளிவாக நாம் இதை முழுமையாக அதை மனதுக்கு ஏற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளால் அதை நாம் பார்க்க முடியும். இது சத்தியம். அதுக்குண்டான முழு விளக்கத்தையும் நாம் சித்த யோகத்தில் வந்து நம்ம பார்ப்போம். இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த யோகம் ஞானம்ங்கிறதே ஒரு உண்மையான கலை உள்ளே போகிறதுக்கு உண்டானதுன்னு சொல்லி யாரும் சொல்கிறது இல்லை. அதுக்கு இனி எங்கே வந்து ஒருத்தர் பணம் செலவு பண்ணி யோகக்கலை கற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து அது பொய்யான கலை, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லப்போனால் நீ உன்னுடைய ஜீவனை உணர்வதற்கு நீ புறத்தில் ஒருத்தருக்கு ஒரு நாணயம் செலவு செய்தாலும் கூட அது பொய்யான கலை. உன்னுடைய ஜீவனை நீ உணர வேண்டும் என்பது தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. மேலும் மேலும் அடுத்த பதிவில் வந்து இந்த ஜாதி சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்தும் இந்த உடலுடைய ஒவ்வொரு அணுக்களிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் நேர்களே. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க